தமிழ்நாடு அரசின் தகைசாய் தமிழர் விருதுக்கு முதுபெரும் இந்திய கம்யூனிஸ்ட் தலைவரும் விடுதலை போராட்ட வீரருமான ஆர் நல்லக்கண்ணு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். விடுதலை நாள் விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆர் நல்லக்கண்ணுவிற்கு சான்றுடன் 10 லட்சம் ரூபாய் வழங்கி கௌரவிப்பார். சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்காடு முறையாக தமிழை அறிவிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியிருக்கிறார். தமிழ்நாடு மாநில மனித உரிமைகள் ஆணையத்தின் வெள்ளிவிழா நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் உச்சநீதிமன்ற கிளையை தமிழ்நாட்டில் அமைக்க வேண்டும் என்றார். உதகை அருகே லவுடேல் பகுதியில் ராட்சத மரம் வேரோடு சாய்ந்து விழுந்ததில் 2 வீடுகள் சேதமடைந்தன. நல்வாய்ப்பாக வீடுகளில் இருந்த 5 பேர் உயிர் தப்பினர். முறிந்த மரம் ரயில் பாதையில் விழுந்ததால் மலை ரயில் சேவை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. 5 நாட்களுக்கு பிறகு தென்காசி அடுத்த குற்றால அருவிகளில் குளிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து புலியருவி, சிற்றருவி மற்றும் பழைய குற்றால அருவிகளில் குவிந்த சுற்றுலாப் பயணிகள் உற்சாகத்துடன் நீராடி மகிழ்ந்தனர். மகளிர் கட்டணமில்லா பேருந்துகளை தனித்துவமாக காட்ட இளஞ்சிவப்பு வண்ணத்திற்கு மாற்றப்பட்ட பேருந்துகளை அமைச்சர் சிவசங்கருடன் இணைந்து திமுக எம்எல்ஏ உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். சென்னை அரசினர் தோட்டம் மெட்ரோ ரயில் நிலையத்தில் இருந்து செல்லும் பேருந்தை இருவரும் தொடங்கி வைத்தனர். நீட்டு விலக்கு தொடர்பாக ஒன்றிய அரசு கேட்ட 16 கேள்விகளுக்கு சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசனை செய்து தமிழ்நாடு அரசு பதில் அனுப்பியிருக்கிறது. சென்னையில் இதனை தெரிவித்த அமைச்சர் மா சுப்பிரமணியன் நீட் விலக்கில் முன்னேற்றம் வரும் என்றார். குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்காக நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள வாக்குச்சாவடியில் எம்பிக்கள் வாக்களித்து வருகிறார்கள். முதல் நபராக பிரதமர் மோடி வாக்களித்தார். உடல்நலம் பாதிக்கப்பட்டிருக்கும் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் சக்கர நாற்காலியில் வந்து வாக்களித்தார். கர்நாடக முதலமைச்சர் பசவராஜ் பொம்மைக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது. லேசான அறிகுறிகளை இருப்பதால் மருத்துவர் ஆலோசனையின் பேரில் வீட்டில் அவர் தனிமைப்படுத்திக் கொண்டுள்ளார். விளையாட்டு வீரர்களுக்கான ஓய்வூதியத்தை தமிழ்நாடு அரசு 2 மடங்காக உயர்த்தி அறிவித்துள்ளது. நலிந்த நிலையில் இருக்கும் விளையாட்டு வீரர்களுக்கான ஓய்வூதியத்தை 3000 இருந்து 6000 ரூபாயாக உயர்த்தி அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. மின்சார சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் நாளில் மின்வாரிய பணியாளர்கள் பணிநிறுத்தம் செய்வார்கள் என்று மின்வாரிய தொழிற்சங்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு அறிவித்திருக்கிறது. 10ஆம் தேதி நாடு முழுவதுமாக பணிமுடக்கம் செய்யப்போவதாகவும் அந்த குழு உத்தரவிட்டிருக்கிறது. ராமர் கோயில் மீதான எதிர்ப்புதான் காங்கிரசின் கருப்பு ஆடை போராட்டம் என்று அமைச்சர் அமித்ஷா பேசியதற்கு மனிதநேய மக்கள் கட்சித் தலைவர் ஜவாஹிருல்லா கண்டனம் தெரிவித்திருக்கிறார். எல்லா பிரச்சனையிலும் மத அரசியலை முன்னெடுத்து செல்லும் ஒன்றிய அரசின் செயல் கண்டனத்திற்கு உரியது என்று கூறினார். ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க அனுமதி கிடைக்காததால் ஆலையை விற்கப் போவதாக கடந்த ஜூன் மாதம் வேதாந்த நிறுவனம் அறிவித்திருந்தது. இந்நிலையில் அந்த நிறுவனத்தை வாங்க 7 நிறுவனங்கள் முன் வந்திருப்பதாக ஸ்டெர்லைட் தலைவர் அனில் அகர்வால் தெரிவித்திருக்கிறார். செல்வி எடுப்பதற்காக சாலையை தாண்டி சென்ற யானை கூட்டத்தை சிலர் கூச்சலிட்டு அழைத்த காணொலி இணையத்தில் பரவி வருகிறது. கோபம் அடைந்த யானை கூட்டம் அவர்களை நோக்கி சிறிது நூரம் வந்து மிரட்டிவிட்டு பிறகு அமைதியாக திரும்பியது. செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.